கம்மாயில பிடிச்ச விராய் மீன் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல் மெஸ் வெல்கம்ஸ் யூ அதுவே வந்து விழுது தாத்தா வெயிட்டா இருக்கு எப்ப சாப்பாடு வர மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அரைச்ச மஞ்சள் சாந்து சொல்ல மிளகாயே அரைச்சு முடிச்சு என்ன போட்டு வச்சுக்கிட்டு இருக்கியா பழங்களுக்கு கம்மா விரா மீனே அரைச்ச மிளகாய் சாந்து கல்லு உப்பு எங்க இருக்கு அரைச்ச பூண்டு தள்ளி விடுறா அப்படிதான முனைக்கண கல்லுப்பு
எலுமிச்சம்பழம் சாரு. நல்லா பேச. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். கிண்டி விடு. டேய் அடுப்பு ஏற்றி விடுங்கடா. வெறுக்கவே மாட்டாங்க. ஊற வச்ச கம்மா விரா மீன். எனக்கே திஞ்சிற மாதிரி இருக்குடா. அவ்வளோ ஆசையாக இருக்கு. இந்த நல்ல நான் வாடதான்க்கா. சூப்பர். ஒரே இதுல வந்து அங்க போய் பட்டு எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. எடுத்து பிடிச்ச மாறா. வச்சுமா நீ. மீன் குழம்புல போட்ட மாங்காய். இது ஒரு சுவைதான். மீன் குழம்பு போட்ட மாங்காயும் முருங்கைக்காயும் வேற லெவல்ல இருக்கும். கிராமத்தில் வந்து கடல் மீனை விட கம்மா மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கடல் மீன் வந்து எப்பவுமே கிடைக்கும். கம்மா மீன் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம ராத்திரி பிடிச்சி காலையில் விரா மீன் அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி நாட்டு சக்கு நல்லெண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சோண்டு மீன் எடுத்து மாங்காய் போட்டு தாத்தா வச்சுருக்காரு. எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி தாத்தா வச்சு கொடுத்துருக்காரு. வேறு லெவலு. நாட்டு சக்கு நல்லெண்ணெயில் பொறிச்ச விரா மீன் வஞ்சர மீன் அளவுக்கு இருக்குது. அப்படியே பாருங்கள் வடை மாதிரி இருக்கு மீன். வறுத்தது பிராமீனு வறுவல்.